வணக்கம். பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து கமர்ஷியல் லேண்டு. கமர்ஷியல் லேண்ட் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, மெயின் ரோடு, அதாவது முடிச்சூர்லேருந்து மணிமங்கலம் போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கடை கட்டலாம், கமர்ஷியலுக்காக எதுனாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மெயின் ரோடு. இது வந்து ஃபியூச்சரில் வந்து டபுள் ரோடாக மாறிடும். இந்த ரோடு வந்து மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்பூர் அந்த லிங்க் ரோடு. ஒரு அருமையான இடம் வந்திருக்கு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அந்த மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. லேண்டு ஏரியா வந்து 3/4 கிரவுண்டு, அதாவது 30x60, 1800 சதுரடி அமைஞ்சிருக்கு. கீழே 3 கடை, மேலே கடை, பின்னாடி வீடு, அப்படி கமர்ஷியலுக்கு யூஸ் ஆகும். ஃபியூச்சரில் இது வந்து ஒரு பெரிய பஜார் ஆகிடும். பாருங்கள், அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. தேவைப்படுவோர் உடனே எங்களை அணுக வேண்டும். அதாவது முடிச்சூர் மெயின் ரோட்லேருந்து 500 மீட்டர் தான். அந்த மெயின் ரோட்டில் நம்ம மணிமங்கலம் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக 500 மீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. மக்களே, தேவைப்படுவோர் உடனே எங்களை அணுக வேண்டும். இதனுடைய ரேட்டு வந்து 1 சதுரடி 6200 ரூபா ஓனர் சொல்கிறாங்க. உட்கார்ந்து பேசிக்கலாம். நெகோசியபிள், கடை கட்டுறவங்க யாராக இருந்தாலும் உடனே எங்களை அணுக வேண்டும். இன்று லட்சங்கள், நாளை கோடிகள். பாருங்கள், ஒரு அருமையான இடம் பாருங்கள். டபுள் ரோடாக, ஃபியூச்சரில் இது டபுள் ரோடாக மாறிடும். போகிறதுக்கு ஒரு ரோடு, வர்றதுக்கு ஒரு ரோடு, அப்படி டபுள் ரோடாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸ்ரீபெரும்பூர் மெயின் ரோடாக மாறிவிடும். மக்களே, தேவைப்படுவோர் உடனே எங்களை அணுக வேண்டும். கமர்ஷியல் லேண்ட், அதாவது கடை கட்டுறதுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் கேட்டீங்க. தேவைப்படுவோர் உடனே எங்களை அணுக வேண்டும். அந்த மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு, எப்போதும் வராது. தேவைப்படுவோர் எங்களை அணுக வேண்டும். இன்று லட்சங்கள், நாளை கோடிகள், கோடிகள். ஒரு நல்ல ஒரு டெவலப்பு தாம்பரம் ஏரியாவில் முடிச்சு நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. மக்களே, தேவைப்படுவோர் உடனே எங்களை அணுக வேண்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.